Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தான் போயிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு திருச்சில இருந்து எதுக்காக தஞ்சாவூர் வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்க தஞ்சாவூர்ல வந்து சூப்பரா ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொல்லியிருந்தா அவ இந்த ஊர் தான். ஸோ வந்து போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பொருட்காட்சி பக்கத்தில் நெருங்கிட்டோம். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே தான் இந்த பொருட்காட்சி வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்து நீங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எந்த இடத்துல பொருட்காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு லேண்ட்மார்க் கிடைக்கும். காலேஜ்லேருந்து ஒரு 5 செகண்டில் நம்ம அந்த பிளேஸ்க்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்காட்சி நடந்துட்டுருக்க பிளேஸ்க்கு வந்துட்டோம். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், வாவ் செட்டிங்கே வந்து செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானில் ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காரு பைக்கு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பார்க் பண்ணுறதுக்கு பிளேஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. வாவ் செட்டிங்ஸே செம்மையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். செட்டிங்ஸ் பக்கத்துலேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து 50 ரூபீஸ் தான். நான் ஏன் 50 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எக்ஸிபிஷன் போனப்போ 100 ருபீஸுங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கேயும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் 50 ருபீஸ்ன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன், சரி ஓகே டிக்கெட் வாங்கியாச்சுங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம டிக்கெட்டை வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே வந்து விடுறாங்க. அவ்வளோதான், ஒரு வழியாக நாங்கள் செக்கிங்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். உள்ளே என்ட்ரி ஆகும்போதே செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த லைட்டிங் எஃபெக்டே வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆனால் ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டாக இருந்துச்சு, குகை மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த குகையை கிராஸ் பண்ணி போய் பார்த்தா செம்மையாக இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாவ் செட்டிங் செம்ம வேறு லெவலுங்க. உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா நிறையா யானை செட்டிங்ஸாக வச்சுருந்தாங்க. குட்டி யானை, பெரிய யானை எல்லாமே ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்டோடு இருந்துச்சுங்க. ஒன்ஸ் நீங்களே அந்த சவுண்டை கேளுங்களேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு கேட்க. யானை அழகாக அதோடய தும்பி கையை தூக்கி தூக்கி அப்படியே ஒரு சவுண்ட் எஃபெக்டோட செம்மையாக இருந்துச்சுங்க. செட்டிங்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அது கூடவே அங்கே குருவி அந்த கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளேருந்து குருவியோட சவுண்ட் எஃபெக்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரத்துக்கு செம்ம பிளேஸுங்க இது. எங்கள் விஷ்ணுகுட்டி பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். எப்போவுமே நம்ம குழந்தைங்களோட ஹாப்பினஸ் தானே நமக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஹாலிடே விட்டுருப்பாங்க. ஸோ குழந்தைங்களாம் எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும், அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு நான் இது உங்களுக்கு சொல்லுவேங்க. ஸோ நீங்கள் தஞ்சாவூர் பீப்புள்ஸ் தான் இங்கே வரணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு லாங் ட்ராவலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிமிக்கு வந்து தன் ஃபேமிலியோடு வந்து அழகாக வந்து சிலை அமைச்சிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடு வந்து இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. நெக்ஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 3D ஃப்ரேம்ஸ்லாம் இருந்துச்சுங்க. வாவ் செம்மையாக இருக்குங்க. எங்கள் விஷ்ணுக்குட்டிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து ஒரு அனிமல்ஸாக அவனுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பட் அதை தொட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தொட்டுட்டு விஷ்ணு வந்து நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அவன் பயப்படுறதெல்லாம் வந்து ரொம்பவே க்யூட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. பயப்படுற அளவுக்கு அந்த ஓவியெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சுங்க. அந்த ஃப்ரேம்லாம் வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக அந்த 3D எஃபெக்டோடு வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இமேஜ்லேயும் பக்கத்தில் போய் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் அலோடு தான். மாதிரி நான் எந்த எக்ஸிபிஷன் போனாலுமே நான் எப்போதுமே நான் எடுத்துக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோ நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட தான். எந்த ஒரு எக்ஸிபிஷனில் நீங்கள் பார்த்தாலும் நம்ம ஐயாவோட ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது. ஸோ அவர் கையில் வந்து ஒரு பொக்கே வந்து ரியலாக வாங்க முடியினாலும் இந்த மாதிரி வாங்கிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ பாருங்கள், ரொம்ப ரியலாகவே இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஐடியாவில் உங்களுக்கும் நீங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்களே பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ
அவ்வளோதான், இதோட ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் முடியுது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அனிமல்ஸுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படி வந்து எஃபெக்டோடு இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கங்க, செம்ம க்ரௌடுங்க, சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து ஒவ்வொன்றும் வந்து ரொம்பவே பயந்தாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது காரணம் நான் தாங்க, ஏன்னா நான் விஷ்ணுக்குடிய வயிற்றில் வச்சுட்டு நான் அதிகமாக நிறைய இதுக்கு பயப்படுவேன், சின்ன சவுண்டு கேட்ட கூட பயப்படுவேன். ஸோ அதுதான் அவனுக்கு அப்படியே வந்துட்டு பயப்படுறான்னு எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மான், வரிக்குதிரை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கே ராஜாங்க. அவர் வந்து செம்மைய பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவரோட அந்த சிலை வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் கை வந்து அவர் வாயில் வைக்க சொல்கிறேன். எங்கள் விஷ்ணுவை ரொம்பவே பயப்படுறான். அவனை பயமுறுத்தி பார்க்குறதே எனக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் என்டர்டைமாக தான் இருந்துச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது நம்மளோட தஞ்சாவூர் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அப்படி இன்னும் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கூட பார்த்துட்டே வாங்க. இங்கே வந்து ரெண்டு பறவை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒன்று வந்து வாத்து, இன்னொன்று வந்து நெருப்புக்கோழின்னு நினைக்கிறேங்க. எனக்கு சரியாக தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். வா, நெக்ஸ்ட் இது என்னன்னு தெரியுதுங்களையா, டைனோசர் முட்டைங்க. டைனோஸ் முட்டையும் தனியாக இருக்குது, முட்டையை உடஞ்சி அதுக்குள்ளேருந்து டைனோஸ் வெளியே குழந்தைய பிறந்து வருது இருக்குங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முட்டை எதுவும் தப்பி தவிர தொட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே அவங்க ஃபேமிலியே இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாமே. அப்புறம் நம்ம முட்டையை தொட்டோம் அப்படின்னா அப்படியே நம்மளை முழுங்கிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு போக முடியாது. ஸோ வந்து முட்டை எதுவும் தொட்டுறாதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டிங்களா, நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பசு இருக்குது. பசு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம பால்காரும் இருக்கார். அந்த சிலை வந்து ரொம்பவே தத்ரூபமாக அழகாக இருந்துச்சு. பின்னாடி பேக்ரவுண்டுமே வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் பேக்ரவுண்ட் இருந்துச்சு, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அந்த பசு வந்து அழகாக வந்து தலையை டிங் டிங்னு ஆட்டிகிட்டு இருந்துச்சு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒன்ஸ் செட்டிங்ஸ் நீங்களே பாருங்கள். வா, ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரடி இருக்கு இல்லையா, ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. எனக்கே பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த கரடி ரொம்ப அழகாக க்யூட்டாக இப்படி தலையை தலையை ஆட்டிகிட்டே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் விஷ்ணு அதை பார்த்து செம்மையாக பயந்தான். அவனை வந்து பயமுடுத்தி பார்க்கறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக பயப்படுவான். ஸோ நாங்களும் அது கூட சேர்ந்து இப்படி தலையை ஆட்டி ஆட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குங்க. கங்காரு இருக்கு இல்லையா, அது தன்னோட வயிற்றில் குட்டியை வச்சுருக்க மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து பார்க்கவே நல்லாயிருக்கு. எங்கள் விஷ்ணுவெலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்தேன். அழகாக அந்த குட்டி வந்து வெளியே வந்துட்டு வந்துட்டு போச்சு, அதான் வந்து ஹைலைட்டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப அழகாக தலையை டிங் டிங்னு ஆட்டிகிட்டு இருந்துச்சு. எங்கள் விஷ்ணுவை பாருங்கள், செமையாக பயந்துட்டா, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே ஒன்ஸ் நீங்களே பாருங்கள் என்னென்ன பேட்ஸ் இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு முடியுது. நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து இது வரைக்குமே நமக்கு நிறைய அனிமல்ஸு, பேட்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுலேயே நாங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இதோடு நமக்கு எக்ஸிபிஷன் முடியல, இனிமே தாங்க ஸ்டார்ட்டே. பொருட்காட்சி அப்படின்னாவே நமக்கு பெரிய பெரிய ராட்டினம், நம்ம பார்க்க முடியாத கேம்ஸ் தாங்க. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே பிள்ளை என்ட்ரனே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அக்கா எவ்வளோக்கா மெஹந்தி போடன்னு கேட்டேன். 50 rupees அப்படின்னு சொன்னாங்க. ஓகேக்கா எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேம்மா சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அந்த அக்கா வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பவர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே யாராச்சும் மெகந்தி போட்டணும்னு ரொம்பவே விரும்புவேங்க நான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நானே வந்து ஒரு பியூட்டிஷியன் தான், நிறையா பேர்த்துக்கு மெகந்தி போட்டு விட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு யாராச்சும் போட்டுடணும் அப்படின்னு நான் ரொம்பவே விரும்புவேன். எனக்கு லாஸ்ட்டாக என்னோடய மேரேஜுக்கு என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி போட்டு விட்ருந்தா. நெக்ஸ்ட் எப்போ போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நான் மெகந்தி போடலை, ஜஸ்ட் வந்து தொப்பி தான் போட்டுட்டேன். அது என்னோடய ஃப்ரெண்டு ராணின்னு சொல்லிட்டு அவள் தான் போட்டு விட்ருந்தா. அவள் மெகந்தியும் போடுவாள், பட் ஆனால் அவள் ரொம்ப லாங் ட்ராவலில் வந்தனால நைட் அவளால் கண்ணு முழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அதே போட சொல்லிட்டேன். ஒரு 5 or 6 years அப்புறம் இன்றைக்கி தான் நான் போட்டுக்கிறேன். அந்த அக்கா போட்டு விட்டுட்ருக்கும் போது எனக்கு வந்து ஆசை வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் மெகந்தியெல்லாம் போட்டு ரொம்ப நாள் வந்து டச்சு விட்டுருச்சு. சரி கொடுங்க அக்கா, ரொம்ப நாள் ஆச்சு, நானும் கொஞ்சம் போட்டு அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்ருந்தேன். ஃபைனலி வந்து ஃபினிஷிங் அந்த அக்கா முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம மெகந்தி வந்து போட்டு முடித்தாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நிறைய கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் என்னென்ன இருக்குது, ப்ரைஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடையிலே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, ப்ரைஸும் வந்து கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருந்துச்சு. அது ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்கார்ன், அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பஞ்சு முட்டை, இதெல்லாம் வந்து அங்கேயும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 10 rupees போட்டிருந்தாங்க. கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்லேருந்து அந்த லாங் வந்து பெரிய கடைங்க. வாங்க உள்ளே போய் 10 rupees அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாவ், நிறைய திங்ஸ் இருக்குங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய பிளாஸ்டிக்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்க்கலாம் என்னென்ன இருக்குது பிளாஸ்டிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் இல்லாமல் சில்வர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, குட்டி பசங்களுக்கு பெரியவங்களுக்கு டாப்பு, சுடிஸு, அப்புறம் வந்து ஜென்ஸ்க்கு டீஷர்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாமே லோ ப்ரைஸு தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு தான். இது எல்லாமே இந்த எதிர்த்தால் 10 rupees கடையில் இருக்குதுங்க. ஷால் முதற்கொண்டு அப்படியே ஒன்ஸ் என்னென்ன இருக்குது நீங்களே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்லேயே வந்து நிறைய திங்ஸ் இருக்குதுங்க. நிறைய குட்டி குட்டி திங்ஸ்லேருந்து பெரிய பெரிய திங்ஸ் வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்காததெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பீங்கான் ஐட்டம்ஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் மாடலில் இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட்லாம் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5.5 feet பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு கிட்ஸோட விளையாட்டு ஜாமான்லாம் நிறையா இருந்துச்சு. பெல்ட்டு, நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு பார்த்திங்கன்னா நிறைய பொட்டு, வகையான பொட்டு, கிளிப்பு, நெயில் பாலிஷு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. என்னென்ன சொன்னேன் என்னென்ன விட்டேன்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ளேயே நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 2 hours தேவைப்படும். அவ்வளோதாங்க, இந்த கடை இதோட முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா வெளியவே நிறைய கடை இருக்குது. வெளியே வந்தோன்னே பார்த்தா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தாலும் 10 rupees சொல்லிட்டு நிறைய ஃபேன்சி ஐட்டம் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்கில் குழந்தைங்களுக்கு விளையாடுற விளையாட்டு ஜாமான், அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. ப்ரைஸ்லாம் நான் கேட்டேன், ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட வந்து டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அமௌண்ட்லாம் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட்லாம் இல்லை. ஒரு பொருள் காய்ச்சினாவே ஹை அமௌண்ட்டு தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எல்லாமே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து லோ ப்ரைஸில் தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தேன். அங்கே ஒரு கிச்சன் கடை இருந்துச்சு, அங்கே வீடியோ எடுக்க போனேன். அங்கே வந்து தாத்தா என்ன சொன்னார் நீங்களே பாருங்களேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எடுமா ஃபுல் கடையுமே வீடியோ எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்யூ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்ன வீடியோ எடுத்துக்குமா, நான் வீடியோவில் தெரிவேனா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஐயா, நான் உங்களையும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் இதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ ஐயா அப்படின்னு சொல்லி நானும் நன்றிம்மா அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார். ஐயாவும் பதிலுக்கு பாய்மா அப்படின்னு சொன்னார். ஓகே ஐயா பாயின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். நெக்ஸ்ட்டு கிட்ஸு ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் விளையாடுற விளையாட்டு ஜாமான் தாங்க நிறையா இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் வந்து கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ப்ரைஸ்லாம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்களே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 10 rupees கடைங்க நிறையா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் செப்பல்ஸ்லாம் ஒரே ப்ரைஸ் தான், 120 rupees தான். செப்பல் உள்ள நிறைய மாடல் இருந்துச்சு. 150 ரேஞ்சிலலாம் வந்து செப்பல்ஸ்லாம் நிறைய மாடல் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வளைகள் ஆஷிஷுவல் நம்ம பார்க்குற ஃபேன்ஸ் ஐட்டம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பேக் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தாங்க இருந்துச்சு, நிறைய மாடல் பேக் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடை தாங்க, தொடர்ந்து 2-3 ஃபேன்சி கடை இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து பஜ்ஜி மசாலாலாம் இருந்துச்சு. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸுக்கு தேவையான திங்ஸ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதாங்க லாஸ்ட்டு கடை. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஐட்டம்ஸ் தான், எல்லாமே 60 rupees தான். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம கடையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்து கேம்ஸ்லாம் இருக்க ப்ளேஸ்க்கு வந்துட்டோம். வாவ், செம்மையாக இருக்குங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, கூட்டம் நிறையா இருக்குது. ஓகே வாங்க உள்ளே என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே சைடில் வந்துட்டு குழந்தைங்களோட போட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. விஷ்ணுக்கு வந்து இந்த போட்டிங் கேம் வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு வந்து காட்டிட்டு மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏன்னா அதில் உட்கார ஏஜ் விஷ்ணு குட்டிக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 ராட்னருக்கு, ஒன்று குழந்தைங்களுக்குன்னு நினைக்கிறேன், ஒன்று வந்து பெரியவங்களாம் விளையாடுறதுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற கேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3D ஷோலாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் கேம் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே இங்கே விஷ்ணுக்குட்டி ஒரே இடம் இதில் உட்கார வைக்க சொல்லி, சரின்னு விஷ்ணுக்குட்டி நாங்கள் இதில் உட்கார வைக்க போகிறோம். ஸோ விஷ்ணுக்குட்டி உட்கார வச்சாச்சு. இன்னும் வந்து அந்த கார்லெல்லாம் வந்து இன்னும் குழந்தைங்களாம் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் விஷ்ணுக்குட்டி வந்து காரில் வந்து ரொம்ப ஜாலியாக, என்ன இது புதுசாக இருக்கும், அங்கிட்டு முன்னாடி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்தான். காரில் உட்காந்துட்டு என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்களேன். எங்கள் விஷ்ணுக்குட்டி வந்து ரொம்ப சேட்டை பிடிச்ச பையங்கன்னு தெரியுங்களா, வீட்லேயும் வந்து ஓவர் சேட்டை தான். எங்களுக்கு எப்போதுமே எங்கள் விஷ்ணுவோட ஹாப்பினஸ் தாங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இவனுக்காக தான் வந்துட்டு நாங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு 1.5 hours டிராவலில் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். இவனோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம்.
ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இப்போ லீவ் விட்டுருப்பாங்க, உங்கள் குழந்தைங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒரு யோசனையில் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, இங்கே வந்து ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்குங்க, இதுக்கடையில் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க, நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்ல வந்தேன். அவ்வளோதான், இங்கே விஷ்ணுக்குட்டி வரவண்டு போயிட்டு வந்துட்டாரு. வா தம்பி அப்படின்னா வராமல் அழுகுறாங்க, திரும்பி வரவண்டு போகணும்னு சொல்லிட்டு. அழாத வா தம்பி, நெக்ஸ்ட்டு நிறைய கேம் இருக்குது, வா அதுலெல்லாம் போ அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கேம் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கிட்ஸோட கேம் தான். நான் எந்த எக்ஸிபிஷன்லையும் இந்த மாதிரி ஒரு கேம் பார்த்ததே கிடையாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. காரில் அழகாக கீழே போகிறாங்க, மேலே அழகாக வந்துட்டு ஹெலிகாப்டர் மேலே போகுது. அம்மையாக இருக்குங்க, இது மாதிரி நான் ஒரு கேம் வந்து பார்த்ததே இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிராகன் ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயினும் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு டாய் ட்ரெயின் இருக்குங்க இங்கே. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா காஃபி கப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சுற்றி சுற்றி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய ராட்டினம் எக்ஸிபிஷனாகவே இந்த பெரிய ராட்டினம் தாங்க ஸ்பெஷல். ரொம்ப அழகாக நைட் டைமில் ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இது. எனக்கு போகணுன்னு ஆசை தான், பட் ஆனால் பயம், போகலை நான். நெக்ஸ்ட் என்ன கேம் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களாம் நல்லா குதிச்சு குதிச்சு விளாடுவாங்களே, ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க விளாட்றது. ஸோ இந்த கேம் தான் லாஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றிட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க, அது கூடவே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பசிக்குது இல்லை, சாப்பிட்ணுன்ற மாதிரி. நம்ம பொருள் காய்ச்சி அப்படின்னாவே நம்ம பெரிய அப்பளம் தான் வந்துட்டு ஸ்பெஷல். ஸோ அதில் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே பெரிய அப்பளம் வந்து ஒரு பாக்கெட்டே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெளியே வந்துட்டோம். பொருள் காய்ச்சி ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 டேஸில் தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். இந்த பொருள் காட்சி எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 4:00 இருந்தே இந்த பொருள் காட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4:00 to 10:00 வரைக்குமே பொருள் காட்சி வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா எங்கள் விஷ்ணுக்குட்டி, வாங்க இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எங்களை கூட்டிகிட்டு போகிறான். இல்லை இல்லை, நம்ம இன்னொரு நாள் வரலாம், வா விஷ்ணுக்குட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு நாங்களும் கிளம்ப போகிறோம். என் பையனை சமாதானப்படுத்தி இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.